சொன்னாங்க போறோம், ஹிட்லர் அஃபிஷியல் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். ஸோ யா வாங்க பார்த்துருவோம். இதோட ப்ரோ இதோட மோஷன் போஸ்டர் தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். மோஷன் போஸ்டர் செமையாக இருந்துச்சு, அந்த மோஷன் போஸ்டர் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ட்ரைலர் பாபா அப்படின்னு சொல்லி, ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. இந்த உலகத்தில் உண்மையான பவருங்கிறது பணமோ அதிகாரமோ இல்லை, ஒரு மனுஷனை நம்பி அவன் பின்னாடி நிற்கிற கூட்டம் தான். ஒருத்தனுக்கு பின்னாடி 4 பேர் நின்னா அவன் ரவுடி, 40 பேர் நின்னா அவன் கேங்ஸ்டர், 4 கோடி பேர் நின்னா அவன் தலைவர். துப்பாக்கி வச்ச ஒருத்த 3 பேர் சுட்டுக் கொண்டிருக்கான். சினிமாடோகிராஃபி நல்லா இருக்கு. வச்ச ஒருத்த 3 பேர் சுட்டுக் கொண்டிருக்கான். எங்க அம்மா மேல சத்தியமா உன்ன யாருன்னு எனக்கு தெரியல. புள்ள அனமார்த்துக்கா போயிருக்காங்களோ. மூஞ்சியும் முகர கட்டையும். ஏய் கல்லஞ்சிக்காரி, ஒண்ணுமே சொல்லாம போனா எப்படி? இந்த பேண்ட் இருக்கா சார், குடுக்கணும்ல? குடுப்பாங்க குடுப்பாங்க, நிறைய குடுப்பாங்க. போயா வைன் வாங்கி தரியா இல்லையா? அடிக்கடி குடிப்பீங்களோ? நான் நல்ல குடும்பத்து பொண்ணு, எப்பவாச்சும் தான். அடியாளம் கூட்டிட்டு வந்தா பயந்துருவாங்களா? என்ன பார்த்து அடியாள் மாதிரியா தெரிது? இல்லையே அஜித் மாதிரி தெரியும். எனக்கு எவன் செத்தாலும் எப்படி செத்தாலும் கவலை இல்ல, பணம் தான் மேட்டர். வர தேர்தல்ல கட்சி ஜெயிச்சிடும், நீ ஜெயிக்க மாட்ட. ஜெயிச்சு காட்டுற, அதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் சரி, மக்களுக்கு நாம செஞ்ச தப்பு ஞாபகம், 5 வாட்டி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிச்சிருப்போம்? ஓ இதுவும் இருபத்தி 7ஆம் தேதி வருதா? போ நிறைய படம் தான்டா. ஓகே ஸோ யுவர் வீடியோஸ் ஆர் நாட் குட் பிகாஸ் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்லா பயங்கரமாக தெரிஞ்சு. ஓகே என்னென்னா ஷார்ட்ஸ், த வே த ஃபிலிம் இஸ் எக்ஸிக்யூட்டட் ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அதோட ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், டிஐயாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. த ஃபிலிம் இஸ் ப்ரெசன்டட் வெரி வெல், அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடணும். அனமார்ஃபிக் லென்ஸில் போயிருக்காங்களான்னு கன்ஃபார்மாக தெரில எனக்கு. நானே இப்போ தான் அது லைட்டாக அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன், எது அனமார்ஃபிக் எது எதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லியிருக்கேன், நானும் கற்றுப்பேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் வைட் ரேஞ்சாக போனேன், வைட் ரேஞ்சாக தெரிஞ்சு. ஸோ அனமார்ஃபிக்கான்னு கெஸ் பண்ணுறேன் நான். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் நல்லா ஃபில் பண்ணியிருக்காங்க ஃப்ரேமை, ஏன்னா ஒயிட்டில் போயிருக்காங்கன்றப்போ நல்லா ஃபில் பண்ணியிருக்காங்க ஃப்ரேமை, நல்லாயிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் படம் கட்டிட்டு தான் வில் டிசைட், ஏன்னா பார்த்து ப்ரெசன்டேஷனும் நல்லாயிருக்கு, எல்லாமே செம்மையாக இருக்குது. படம் கதை ஃப்ளோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி போக போகுது அப்படின்றது தான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணோம். ஜிவிஎம் பயங்கரமாக இருந்தார் தெரில. ஜிவிஎம் ஆஸ் அன் ஆக்டர் ஹி ஹாஸ் சம் வெரி ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் பவர், அது வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். ஹி ஹாஸ் சம் வெரி ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் பவர். அவர் அப்படி ஒன்றும் இமோட் பண்ணியோ மாஸ்க் காட்டியெல்லாம் நடிக்கல, தான் நின்னானே போதும்டா அப்படின்ற ரேஞ்சில் இருக்கார். நல்லா இருக்கார் பார்க்குறது, அதுவும் இந்த படத்தில் ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லா இருக்கு வேறு. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கார். விஜயநிதி சாரும் நல்லா இருக்கார். எல்லா கேரக்டர்ஸும் எப்படி இருக்க போகுது, கதை எப்படி இருக்க போகுது அப்படின்ற நோக்கி தான் எனக்கு மைண்டு போகுது. ஸோ அது பயங்கரமாக இருந்தாலே படம் ஒர்க் அவுட் ஆகும் ஹோப்ஃபுல்லி. போன படம் எடுத்து ஒரு படம் வந்துச்சு, மழை பிடிக்காத மனிதன், அது ஏதோ பெருசாக ஒரு பிரச்சனைலாம் நடந்துச்சுங்க. டைரக்டர் தெரியாமல் ஃபுட்டேஜ் போட்டாங்க, இதெல்லாம் எது வந்து நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளும் எல்லாம் வந்து படம் கரெக்டாக வந்து ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ யா வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அதை ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.